ஹாய் மக்களே, நான் தான் உங்க சுபின். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா ஆலப்புழா போட் ஹவுஸ்ல ரெண்டாவது நாள் காலையில 8 மணி ஆயிருக்கு. இப்பதான் நம்ம எல்லாரும் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிடியதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கூட கொஞ்சம் அங்க எல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு கிளம்புறதுதான். இதுல என்னெல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, பாப்போம். நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட முடியும். இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நாங்க இதே மாதிரி டிஃபரெண்டா போடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் வழியாட்டு வரும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ ஒரு 3 பார்ட்டாட்டு போட்டிருக்கோம், அதுக்குள்ள லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், அந்த வீடியோவும் பாத்துருக்கேன். அப்பதான் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிட முடியும். வாங்க, அங்க எல்லாரும் சாப்பிடியது ரெடி ஆகிட்டா அங்க போயிடலாம். ரெடியா ரெடியா, என்னெல்லாம் சாப்பாடு இருக்கு இன்னைக்கு? முட்டை ஆம்லெட், பிரெட், இட்லி, சட்னி. சட்னி காலையில உள்ள சாப்பாடு, பிரெட், இட்லி, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறமா ஒரு ஆம்லெட். இவ்வளவு தான் காலையில உள்ள பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காம இல்ல சாப்பிடுவோமா? காலையில உள்ள பிரேக்ஃபாஸ்ட் இட்லிய சாம்பாரம் சாப்பிட்டு டேஸ்ட் பாத்துடலாம். அப்படியே இட்லி சாம்பாரு சட்னி அதுக்கப்புறமா கொஞ்சமா ஆம்லெட்டும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். சட்னியும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிடும் போதே நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கு. நம்ம காலையில உள்ள பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம். இங்க எப்பவுமே மழை பெஞ்சுட்டு இருக்கு, இப்ப கூட மழை பெஞ்சுட்டே தான் இருக்கு. இந்த கிளைமேட் ஆனா நல்லா இருக்கு. எப்பவுமே மழை பெஞ்சுட்டு அந்த வெயில் அடிச்சாலும் அந்த சூடு தெரியாம அப்படி கிளைமேட் அடிப்பொழி கிளைமேட் ஆட்டு இருக்கு. நம்ம இனி போட்டு ஓட்டி அண்ணன்ட்ட கொஞ்சம் ஏதாவது கேட்டுக்கலாம். ஆனா எத்தனை வருஷமா போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க? 13 வருஷமா. 13 வருஷம் மாட்டேன். உங்க பேரு? ராஜேஷ். ராஜேஷ், எப்பவுமே இந்த கிளைமேட் இப்படிதான் இருக்குமா? அந்த மழை சீசன்ல நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. மழை சீசன்ல போட்டு இப்போ எப்படி டூரிஸ்ட் எல்லாம் வராங்களா பழையது போல? இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொரோனா பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இல்ல. நல்ல கெஸ்ட் வர டைம். நேத்து காத்து மழையும் அதிகமா இருந்தது, அதே போல இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்கா? இருக்கு இருக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி மோசமா வந்து மோசமா நேத்து இருந்ததுக்கே நாங்க பயந்துட்டோம். பாத்தீங்களா, இப்ப கூட பயங்கர மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. நம்மள இனி அங்க கொண்டு கரையில கொண்டு விட்டுட்டா வேணா நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கானு போய் பாத்துட்டு இருக்கோம் பாருங்க. இது வந்து டிக்கெட் அடிக்க போட்டு. நம்ம இடத்துல வந்து இந்த பஸ் எல்லாம் இருக்கிறத போல இங்க டிக்கெட் அடிக்கிறது போட்டு வச்சுதான். போட்டு வச்சுதான் ஆளுல எல்லாமே ஏத்தி அடுத்த கரையில கொண்டு விடியது. நம்ம இடத்துல பஸ் இருக்கு, இங்க பஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது இல்ல. அதனாலதான் அவங்க போட்டு வச்சிருக்காது. ஒவ்வொரு இடத்துக்கும் போறதுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம், பிள்ளை போறதுக்கு எல்லாம் பஸ் ஸ்டாப். நம்ம நேரத்தை காட்டி இருப்போம். இன்னும் அண்ணா இருக்கிறது பஸ் ஸ்டாப் தான். அடுத்த பஸ் ஸ்டாப் வந்து தெரியுமா, பயங்கர மழையாட்டு இருக்கு. பார்த்து பாரு, நம்ம இங்கோடி போற பஸ் போட்டு போட்டு எல்லாம் நிக்கிறது உள்ள பஸ் ஸ்டாப் இதுதான், போட்டு ஸ்டாப். கேமராவை வெளியே போட்டுறாத. இதுவும் பாருங்க, இதுல எதே தெரிஞ்சிடும் பெரிய ஆள இருக்கிறது சின்ன பயில இருக்கிற ரூம் எப்படி இருக்கோட. அவ எவ்வளவு நீட்டா வச்சிருக்க, ஒரு தண்ணில அப்படியே போட்ல படுத்து தூங்குறது வேற லெவல் ஃபீல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த காலையில எழும்புன உடனே இந்த வியூ, அதுக்கப்புறமா நான் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது மழை பெய்யறது எல்லாமே அடிபொளி வியூ ஆட்டு இருக்கு. நம்ம வெளியே போவோம். நைட்டு கொஞ்சம் மழை கம்மியா இருந்துச்சு, காலையில மறுபடியும் அதிகமான மழை வந்தாச்சு. மழை பெஞ்சதா அந்த தண்ணியோட நீரோட்டம் அதிகமாட்டு இருக்கு. பத்தலாம் தண்ணி மட்டும் கூடுதா? தண்ணி மட்டும் கூடிட்டே இருக்கு. இன்னும் ஒரு போட் இருக்கு பாருங்க, இதுதான் சூப்பர் போட்டு. ரொம்ப தண்ணி மட்டும் கூடுது.
நல்லா கூடிட்டு இருக்கு. ஆனாலும் சுத்தி தண்ணியா தான் இருக்கு. அதுலயே மழை பெஞ்சிட்டு இருக்கு போது இந்த போட்ல போயிட்டு இருக்கிறது வேற லெவல் ஃபீல்ல தான் இருக்கு. அடுத்த பஸ் போகுது ச்சி பஸ் இல்ல ஆலயத்தை போட்டு போகுது. ஆனா அந்த இடத்துல எல்லாம் மண் இருக்குமா இல்ல செடி ஃபுல்லா தண்ணியா தான் காக்கத்துறது ஆ ஷூட்டிங் நடக்கிற ஏரியா ஷூட்டிங்கா இதெல்லாம் ஆ வெல் ஃபேமிலி ஆ எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி ஆ ஷூட்டிங் நடதோ நம்ம கரைக்கு போறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு இங்க தான் வள்ளம் எல்லாம் நிப்பாட்டிய இடம் நிறைய ஹோட்டல் எல்லாம் நிப்பாட்டி விட்டுருக்கு அதுக்கு அப்புறமா ஒரு ஹோட்டல் இருக்கு நிறைய போட் எல்லாம் நிப்பாட்டி விட்டுருக்கு பாக்கியது வியூ தான் பயங்கரமா இருக்கு நம்ம நேத்து எந்த இடத்துல இருந்து கிளம்பறோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இது ஒரு 24 hours travel தான் இங்க இருந்து நேத்து காலையில கூட்டிட்டு போறாங்க இன்னைக்கு காலையில வெளிய கொண்டு விட்டுட்டாங்க சி வெளிய கொண்டு விட்டுட்டாங்க நம்ம இனி நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளிய போயிரலாம் நம்ம நேத்து வந்தத போல ஒரு போட் உள்ளோடி போய் தான் வெளிய போக முடியும் நம்ம இனி வெளிய கிளம்பிரலாம் அண்ணா பை அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அண்ணா பை நம்ம லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு கிளம்பிட்டோம் கேரளாவில மாஸ்க் போட்டுட்டு போறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி எல்லா இடத்துலயும் கம்பல்சரி தான் இங்க வெளிய போனாலே ஃபைன் அடிச்சிருவாங்க அதனால மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம் பாத்துவாங்க கேமராமேன் அசனா ஓரே நம்ம போட்டோ இது மாடி வச்ச வீடா இது மாடி வச்ச வீடு தான் போல இது மாடி வச்ச வீடு இப்போ ரெண்டு மூணு போட் தாண்டி போறோமா ஆமாங்க ஆமா போட் தாண்டி கேமராமேன் பாத்துவாங்க இது மாரியாக இருக்கு. அதனால நம்ம ஃபோன் மட்டும் பத்திரமா வச்சிருங்க. பாக்கெட்ல டப்பா டப்பா இருக்கு. நீ பேண்டேஜ் போடு. நம்ம போட் ஹவுஸ்ல இருந்து வெளிய வந்துட்டோம். ஒரு நாள் ஃபுல்லா அந்த தண்ணிக்குள்ளேயே போட் உள்ளே இருந்துறியோ வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஜாலியா இருந்தது. உண்மையாவே இது ஒரு வேற லெவல் என்ஜாய்மெண்ட் ஆட்டு இருந்துச்சு நீங்களும் இங்க வந்தா கண்டிப்பா நீங்க இங்க போய் பாருங்க அந்த போட் ஹவுஸ் புக் பண்றது உள்ள நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி உள்ள போய் பாருங்க ரொம்பவே என்ஜாய்மெண்ட் ஆட்டு இருந்துச்சு அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரி நாங்க அப்படியே இந்த விளாக் வீடியோவை இதோட முடிக்கும் இனி கேரளா போகும்போது அங்க உள்ளாடி போய் எப்படியோ ஏதாவது ஒரு வீடியோ எடுப்போம் அதே இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் போஸ்ட் பண்ணோம் அப்படியே எங்களுக்கு எல்லா வீடியோஸுக்குமே தர சப்போர்ட்டை இந்த வீடியோஸுக்கும் தாருங்க இனி போடுற வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்பதான் நாங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்டாக போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் வழியாட்டு வரும் இதை விட்டு போறதுக்கே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு உள்ள இருக்கும்போது சரி அங்க வராண்டா சொல்லிட்டு இருக்கீங்க அவன் நம்மளை விட்டுட்டு போயிருவான் சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்